வேண்டுமடா பிறந்த என் கண்மணியே எந்த நாஜையை கேளடா விண்மணியே ஆள பிறந்த என் கண்மணியே அமைச்சரே, தாயற்ற தங்கள் மகள் அரண்மனையிலே இருக்கட்டுமே. விக்ரமனுக்கும் விளையாட்டு தோழியாக இருப்பாள். மகாராஜா, அதை என் பாக்கியமாக கருதுகிறேன். ஆனால் இவளுடைய தாய்மாமன் இவளை சிறகாலம் தாம் வளர்க்க விரும்புவதாகவும் உடனே அனுப்பும்படியும் எனக்கு நிருபம் வரையிருக்கிறார். ஓஹோ, அப்படியானால் அவர் ஆவலை நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான். என் மரணத்திற்கு பின் என் நாட்டின் மணிமுடியை கவர் பலர் சூழ்ச்சி செய்வார்கள். என் மைந்தன் உயிருக்கே ஆபத்து நேரலாம். அதிலும் முக்கியமாக என் மைத்துனன் நாகநாதனின் நடத்தை எனக்கு விபரீதமாகவே தோன்றுகிறது. மகாராஜா, தாங்கள் ஏதோ விஷத்தால் பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து சஞ்சலத்தால் துடித்து விட்டேன். ஆமாம் நாகநாதா, இனி நான் பிழைப்பது கடினம் என்று வைத்தியர்கள் கூறிவிட்டார்கள். கலங்காதே நாகநாதா, உன் தமக்கைக்கு தேர்தல் சொல்ல வேண்டிய நீ அல்லவா திடமாக இருக்க வேண்டும். நாகநாதா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்க, சிறமேற் கொண்டு செய்ய முடிக்கிறேன். நாகநாதா, என் செல்வனை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீ அவரை வளர்த்து வாலிபனாக்கி என் நாட்டு மன்னனாக்க வேண்டும். செய்வாயா? இது என் கடமை. அமைச்சரே, அதை நாகநாதனுக்கு அறிவித்தீரா? என்ன, இளவரசர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் வளர்ப்பவர்கள் மரண தண்டனைக்குள்ளாவார்கள் என்று மன்னர் அளிக்கும் உரிமை எதற்காக? என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டார் ஒரு நாகநாதா, என் மைந்தனே உன் பாதுகாப்பிலே வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆலோசனை சபையினர் இதை எதிர்த்தனர். உன் மீது அவர்கள் கொண்டிருந்த அவநம்பிக்கையை கண்டு மனம் குமரினேன். உன்னை உத்தமன் என்று உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக அவசரத்தில் இத்தகைய உரிமை பத்திரம் அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். வேறு தவறாக எண்ண வேண்டாம்.
எனக்கு அமைச்சர் வகுத்த சதித்திட்டம் இது. நீங்கள் இதற்கு சம்மதம் கொடுத்தே இருக்கக்கூடாது. பூபதி, என்னை ஏமாற்ற நினைக்கும் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்கள். சிறுநறி கூட்டம் சீறி வரும் புலியை கொல்ல முடியுமா? நாட்டை கைப்பற்ற நினைத்தோம், இது நாட்டின் வாரிசையை கைப்பற்றி விட்டோம். இளவரசனை நான் வளர்க்க வேண்டும். வளர்க்க என் அடிமையாக, என் சொற்படி ஆடும் தூத்தர பாவையாக வளர்க்கிறேன். என்னை அடக்க நினைத்தவர்களின் கொட்டத்தை உடுத்த அரசகுமாரனையே ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். பா பூபதி, மணிமுடி அவனுக்கு, மலர்பூரி எனக்கு, சிங்கூல் அவனிடம், சர்வாதிகாரம் என்னிடம். இதோ பாருங்கள், விக்ரமனை பார்ப்பதற்கு யார் வந்தாலும், பெற்ற தாயே வந்தாலும் என் உத்தரவில்லாமல் உள்ளே அனுமதிக்க கூடாது. மீறினா தண்டனை பயங்கரமாயிருக்கும். ஜாக்கிரதை. பூபதி, இவனை புதிய முறையிலே வளர்க்கப் போகிறேன். தாகமெடுத்தால் மதுரசம், தாவி விளையாட மங்கையர் கூட்டம், இதுதான் இவன் வாழ்க்கை. பொன்னி, நம்ம பார்த்திபனை யாருக்கு அஞ்சாத சிங்கமா, பெரிய வீரனை வளர்க்க போற. பார்த்திபா, இனி உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது. இனிமே இந்த நாட்டுக்காகவும், இந்த நாட்டு மக்களுடைய சுகத்துக்காகவும் நீ உழைக்கத்தான் வேணும். அப்பதான் எனக்கு பெருமை உண்டு. சரிப்பா. எங்க அந்த பொண்ணு? கத்தி சத்தத்தை கேட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். பொண்ணா, பொண்ணா, சண்டைக்கு பயந்துதானே இங்க ஒளிந்திருந்தான். யாரு பயந்தது? இல்ல இல்ல, மூணு நாளா மூணு கோழியை காணும்னு அம்மா சொன்னாங்க, தேடிக்கிட்டு இருந்தேன். பொய் சொல்லாதே முட்டாள். யாரு நீ? சொல்லுமா, அந்த கட்டி கொடுங்க. பா பா பா, குடுங்க கட்டி. யாரு கிட்ட? என்னது? திட்டிக்கிட்டேன் சண்டை. சரி. சண்டை ஆரம்பிச்சிட்டியா? யார கட்டி சண்டை ஆரம்பிச்ச? இன்னைக்கு ஒத்திக்க மட்டும்தான், நாளைக்குதான் சண்டை. ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி. ஆசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆட ஓடி வா காமினி. யாரடி நீ மோகினி? வேந்தனே, வீராவேசம் ஆகுமா?
போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி ரம்பை போல நீயே ஆடுகின்ற மாதே மேலும் மேலும் நீ ஆடடி காதலி நீ தானடி நான் வேணுமா Ha ha ha.